அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கெரோனிகா பதவி விலகல் தொடர்பில் வெளியான தகவல். சாதாரண தர மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சி தகவல். ஜனாதிபதி தேர்தலில் அனுரவை மிரட்டிய கும்பல் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம். விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், கட்டுநாயக்கவில் அவசரமாக தரையிறக்கம். 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை புறக்கணித்த அரச ஊழியர்கள் முற்றாக மறுக்கும் அனுர அரசாங்கம். ஆடை விற்பனை நிலையத்தில் திடீரென வடித்து சிதறிய தொலைபேசி. ஜனாதிபதியால் மட்டும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது, பிரதமர் சுட்டிக்காட்டு. பாவனைக்கு மேலதிகமாக உள்ள வாகனங்களை ஒப்படைக்குமாறு மஹிந்த ரணிலுக்கு கடிதம். தொடர்பென விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் முரண்பட்ட அக்கட்சியின் மகளிர் அணியின் தேசிய அமைப்பாளரான கிருணிகா பிரேமச்சந்திரவை கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச சமரசப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் ஓர் அங்கமாகவே கிருணிகாவின் பதவி விலகல் கடிதத்தை கட்சி ஏற்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஜித் மதுப பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக கிருணிகா பிரேமச்சந்திர கடந்த 13ஆம் தேதி அறிவித்திருந்தார். இது தொடர்பான பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலே கிருணிகாவை நேரில் அழைத்து பேசி கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சமரசப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. குறித்த சந்திப்பின் பின்னர் கிருணிகா பிரேமச்சந்திரவும் கட்சியின் பொதுச் செயலாளரும் இணைந்து கூட்டாக ஊடக சந்திப்பை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 அல்லது 2024 ஆண்டுக்கான சாதாரண தர பெறுபவர்களின் அடிப்படையில் உயர்தர தொழில்முறை பாடப்பிரிவுக்காக மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 31ஆம் தேதி வரை உயர்தர நிபுணத்துவ பிரிவுக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலைகளும் அதிபர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடங்களில் உள்வாங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலான மாணவர்களின் தொழிற்கல்வி பாடத்துக்கான ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான திட்டத்தை தயாரிக்குமாறு வலயக்கல்வி அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கல்வி அமைச்சு 2024 அல்லது 2025 கல்வியாண்டுக்கான உயர்தர தொழில்முறை பாடப்பிரிவுக்காக 12ஆம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பது மற்றும் பாடநெறியின் கல்வி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அனைத்து அதிபர்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மக்களை அச்சுறுத்தும் வகையில் பிரச்சாரங்களை முன்னெடுத்த குழுவினர் தற்போது மிகவும் அமைதியாகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் ராஜபக்ச குடும்பத்தை போன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக வெளிநாட்டு பிரச்சார நிறுவனங்களுடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தவர்கள் மௌனமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட மற்றொரு பிரச்சார குழுவினர் வருமானமின்றி நிர்கதிக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் பொது தேர்தலுக்கான அறிவிப்பானது இந்த தரப்புக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் இருந்து சுதாகரிப்பதற்குள் நடைபெறவுள்ள பொது தேர்தலும் தோல்வி ஏற்பட உள்ளதாக அவர்களே உறுதி செய்துள்ளனர். இதன் காரணமாக பலர் தேர்தல் செயற்பாடுகளில் இருந்து விலகி உள்ளதுடன் சிலர் வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு சென்று மன அமைதி பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக மும்பையிலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. இந்தியன் ஏர்லைன்ஸ் விஸ்தாரா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானமே இவ்வாறு தரையிறங்கியுள்ளது. குறித்த விமானம் இன்று பிற்பகல் 3 மணியளவில் தரையிறங்கியுள்ளது. இதனையடுத்து விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சிறப்பு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விமானத்தில் 96 பயணிகளும் மற்றும் 8 பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் பயணிகள் வெளியேற்றப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக தெரிவித்து அரசு ஊழியர்களிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஜேவிபி இன்று அந்த கருத்தை முற்றாக மறுத்துள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். எந்த ஒரு தேர்தலின் பின்னரும் ஆட்சியை கைப்பற்றும் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை கூட மறுக்கின்றது. கூறியவற்றை இல்லையென மறுப்பதற்கு தயாராக வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்த விரும்புகின்றோம். அவ்வாறு இல்லையெனில் மக்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடும். சகல அரசு உத்தியோகத்தர்கள் சோகமடைந்துள்ளனர். அவர்களின் எதிர்பார்ப்புகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 2022 யாரும் நாட்டை பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லாத போதிலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினார். கடந்த ஜூன் மாதம் அரசு உத்தியோகத்தர்கள் 20,000 சம்பள அதிகரிப்பை கோரி பாரியார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கமையவே பரிந்துரைக்கமையே 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் அரசு உத்தியோகத்தர்களில் பெரும்பாலானோர் அனுருகுமார திசாநாயக்கவுக்கே வாக்களித்தனர். அன்று நாம் உங்களுடன் இருக்கின்றோம் என்று கூறிய ஜேவிபி இன்று தாம் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறவில்லை என குறிப்பிட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் விஜிதஹேரத்துக்கு இது நினைவில் இல்லை என்றாலும் தேர்தலுக்கு முன்னர் அனுருகுமார திசாநாயக்க கூறியதை நாம் மறக்கவில்லை. தேர்தலுக்கு முன் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை விடுத்து கூறியதை இல்லையென மறுத்து அரசு உத்தியோகத்தர்களை கைவிட்டு விட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் நபரொருவரின் கையில் இருந்த கையடக்க தொலைபேசி ஒன்று திடீரென வெடித்து சிதறியுள்ளது. கையடக்க தொலைபேசியின் பேட்டரியை கலற்றி சோதனை செய்து கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த ஆடை விற்பனை நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் கையடக்க தொலைபேசி வெடித்து சிதறிய காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதன்போது அங்கிருந்த யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. கையடக்க தொலைபேசிகளை அதிக நேரம் சார்ஜ் செய்வதால் அதன் பேட்டரி வெடிக்கும் அபாயம் உள்ளதாக கையடக்க தொலைபேசிகளை பழுது பார்ப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க திறமைசாலியாக இருந்தாலும் அவர் மட்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகரகமவில் இன்று இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 75 வருடங்களாக இந்த நாட்டில் ஆட்சியில் இருந்து வரும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. அந்த அதிகாரத்தை மக்கள் எமக்கு வழங்கினார்கள். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு மக்கள் இயக்கமாகும். அத்துடன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் மாத்திரம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவது கடினம். இம்முறை நல்லதொரு அடியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது மக்களாகிய உங்களின் பொறுப்பு. இந்த வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்பதற்கு வலுவான அமைச்சரவை மற்றும் முற்போக்கான நாடாளுமன்றம் அவசியம். 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வேண்டாம் என்று கூறிய போதிலும் அவர்களில் பாதி பேர் தாமாக முன்வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து விலகியுள்ளனர். எனவே நாட்டின் தரத்தை மாற்றியமைக்கும் குழு ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யும் சந்தர்ப்பம் தற்போது மக்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது என பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு வாகனமும் இதுவரையில் மீளப்பெறப்படவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட 16 வாகனங்களில் 8 வாகனங்கள் தற்போது மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்காக தற்போது 11 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடம் பாவனைக்கு மேலதிகமாக உள்ள வாகனங்களை ஒப்படைக்குமாறு கடிதங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.